ஹாய் மை டியர் ஆல், வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பிளாஸ்டிக் கரன்சி பற்றி தான் பேச போகிறோம். ஸோ பிளாஸ்டிக் கரன்சி பற்றி பேச இப்போ என்ன அவசியம் வந்தது அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பிளாஸ்டிக் அந்த அரிசி வந்தது, பிளாஸ்டிக் முட்டை வந்தது, இது மாதிரி நிறைய விஷயம் நடந்தது. இந்த பிளாஸ்டிக்கை பேன் பண்ணி நிறைய விஷயம் நடந்தது. அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் பேன் பண்ணி பெரிய பெரிய ஸ்டோர்ஸ் ஆகட்டும், சின்ன ஒரு பூ விற்கிற ஒரு அம்மா கூட அந்த பிளாஸ்டிக் கவர் கொடுக்கக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணாங்க. அது வந்து கொஞ்சம் கொரோனா வர்றதுக்கு முன்னாடி, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போயிட்டு தான் இருந்தது. ஃபஸ்ட்டு சொல்லப்போ யாரும் மதிக்கல, ஒரு ஒரு கடையாக ரைடு வந்தப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதுக்கப்புறம் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த கொரோனா புண்ணியத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் ரிடியூஸ் ஆகிடுச்சு, மறந்துட்டாங்க இந்த கொரோனா வந்த டைமில். பட் வந்து பிளாஸ்டிக் பேன் பண்ணது பேன் பண்ணது தான். ஸோ அதே மாதிரி தான் இந்த பேப்பர் கரன்சியும், அதாவது பிளாஸ்டிக் பேன் பண்ணுறாங்க அப்படின்ற டைமில் பேப்பரில் இருக்க காகிதத்தில் இருக்க நம்மளோட கரன்சியை விட்டுட்டு எதுக்கு வந்து பேன் பண்ணுற பிளாஸ்டிக்கை வச்சு ரூபா நோட்டை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கலாம் நிறைய பேர். அதுக்கு ரீசன் வந்து நான் சொல்கிறேன், ஓகேவா? சரி, ஓகே, பிளாஸ்டிக் கரன்சி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், ஓகேவா? மோர் தென் 30 கண்ட்ரிஸ், உலகத்தில் வந்து மோர் தென் 30 கண்ட்ரிஸில் இப்போ பிளாஸ்டிக் கரன்சி வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம இந்தியாவில் கூட யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது எப்போ வந்து இன்ட்ரோ பண்ணாங்க, யார் யாரெல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் அந்த வீடியோ கடைசியில் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு நான் சொல்கிறேன், ஓகேவா? ஓகே, ரைட். இப்போது இந்த பிளாஸ்டிக் கரன்சி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரொடியூஸ் பண்ணது ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் தான். 1988 இன்ட்ரோ பண்ணி அதை வந்து அவங்களோட பேங்க் மூலயமா ஜனங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு வந்து எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மோர் தென் 30 கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இந்தியா இன்க்ளூடிங் இந்தியா, ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இருக்க பேப்பர் கரன்சி இன்ட்ரோ பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணாங்க. சரி, இந்த பிளாஸ்டிக் கரன்சி கொண்டு வரணும், இந்த பேப்பர் கரன்சி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு என்ன அவசியம் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பேப்பர் நல்லது தானே, பேப்பர் கரன்சி வேண்டானா எப்படி? இப்போ பிளாஸ்டிக் பேன் பண்ணுற பிளாஸ்டிக்கே வரும்போது பேப்பர் வந்து எதுக்கு நீங்கள் அதை வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய நமக்கு யோசனை வரும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த பேப்பர் கரன்சி இருக்கிறதுனால என்ன வந்து டிஸ்அட்வான்டேஜஸ், நஷ்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆர்பிஐ வந்து 2012 to 2013 அந்த பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிளாஸ்டிக் கரன்சியை பிரிண்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே 2376 crore rupees செலவு பண்ணதாக சொல்லியிருந்தாங்க ஒரு ஆர்டிக்கலில். சரியா, அதாவது நிறைய செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. பிளாஸ்டிக் கரன்சிக்கு வந்து அந்தளவுக்கு செலவாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, பேப்பர் கரன்சிக்கு இந்த அளவுக்கு பிரிண்டிங் காஸ்ட் வந்து அதிகமாகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பேப்பர் கரன்சி லாங் லாஸ்டிங்கெல்லாம் இருக்காது. ஜஸ்ட் ஒரு தண்ணி பட்டா இந்த மாதிரில ஒரு சின்ன சின்ன விஷயத்துலலாம் போயிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே இல்லாமல் வச்சுருந்தா கூட அது லாங் லாஸ்டிங்கெல்லாம் வராது. பேப்பர் கரன்சி சீக்கிரமாகவே அது டேமேஜஸ் ஆக வந்து சான்ஸ் இருக்குது, அது டர்ட்டி ஆக சான்ஸ் இருக்குது. மோர் தென் 5 years மேலே அந்த பேப்பர் கரன்சி அதுக்கு மேலே வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதாவது லாங் லாஸ்டிங் கிடையாது, சீக்கிரமாக போயிடுது. அதாவது ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிரிண்டிங் காஸ்ட் அதிகமாச்சுன்னு சொன்னேன் இல்லையா, ரெண்டாவது வந்து லாங் லாஸ்டிங்கில், மூணாவது பார்த்திங்கன்னா டர்ட்டி, அதில் நிறைய அழுக்கெல்லாம் ஒட்டுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது, சீக்கிரமாக அதில் அழுக்கெல்லாம் படிஞ்சிடும். இப்போ கூட இந்த கொரோனா இஷ்யூவால் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டெலிவரி பாய் ஆகட்டும் யாராகட்டும் ஜிபேயில் பே பண்ணிவிடுங்க, கேஷ் டிரான்சாக்ஷன் வேண்டாம், அது வந்து சேஃப்டி இல்லை அப்படின்ற மாதிரி ஜிபேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, நெஃப்ட்டு இந்த மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க. கேஷ் டிரான்சாக்ஷன் மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே அவாய்ட் பண்ணிட்டாங்க. சரியா, ஒரு பழக்கடைக்காரர் ரோட்டில் தள்ளுவண்டியில் பழம் வச்சுருக்கவங்க கூட வந்து ஜிபே வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு வந்து அந்த பாக்டீரியானால சேஃப்டி இல்லைன்றது ஒரு பக்கம், எல்லோரும் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க அது இன்னொரு விஷயம், இந்த சேஃப்டி இல்லைன்றது ஒரு பக்கம். சரியா, இந்த மாதிரி டர்ட்டியால் நல்ல பாக்டீரியாஸ் வந்து பரவ சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம், மூணு விஷயம் ஆச்சா. இன்னொன்று என்னென்னா, மழை வந்தால் அது நனைஞ்சிரும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா இருக்குது. குழந்தையால் ஒரு ஈஸியாக கிழிச்சிட முடியும், ரொம்ப ஈஸியாக இதெல்லாம் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த கலர் நோட் அடிக்கிறது, ஜெராக்ஸ், கலர் ஜெராக்ஸ் எடுத்துலாம் வந்து 2000 செலவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து இருக்குது, சேஃப்டி இல்லாத அப்படின்னு சொல்லலாம். அஞ்சாவது விஷயம் என்னன்னு பார்த்தா, இது ரீசைக்கிளபிள் கிடையாது. இப்போ வந்து அவ்வளோ காஸ்ட் கொடுத்து அதை பிரிண்ட் பண்ணுறாங்க, அது லாங் லாஸ்டிங்கும் கிடையாது. அட்லீஸ்ட் ரீசைக்கிளபிளாவது இருக்கணும்ல, ரீசைக்கிளும் பண்ண முடியாது அந்த பேப்பரை. அது ஒன்ஸ் அடித்தா கொஞ்ச நாள் வரும், அதுக்கப்புறம் வேஸ்ட்டு தான்.
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து சொல்கிறாங்க. சரியா, இதே பிளாஸ்டிக் கரன்சி யூஸ் பண்ணால் என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்டிங் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, பிரிண்டிங் காஸ்ட் ரொம்ப கம்மி, அதனால் வந்து கவர்மெண்ட்டுக்கு நிறைய சேவ் ஆகுது. ரெண்டாவது லாங் லாஸ்டிங், அதாவது ஒரு தடவை வந்து பிரிண்ட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, பேப்பர் கரன்சியை பிரிண்ட் போடுறாங்க அப்படின்னா அது ஒரு 5 இயர்ஸ், அதுக்கப்புறம் திரும்ப பிரிண்ட் போட வேண்டி வரும். அதாவது அச்சடிக்கிறதுக்கு ஒரு டைமிங் இருக்குது, நான் அதை பற்றி சொல்லலை. ஒரு ரூபா நோட்டு இவ்வளோ நாளைக்கு தான் வருதுன்ற அந்த டைம் பீரியடை தான் நான் சொல்கிறேன். சரியா, இந்த பிளாஸ்டிக் கரன்சினால் ரொம்ப நாள் வரும். சரியா, இதில் வந்து பாக்டீரியாஸ் இதுலேயும் ஒட்டும், ஆனால் அந்தளவுக்கு ஒட்டாது, வந்து ரிஸ்க் கம்மி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாள் வரும், லாங் லாஸ்டிங். இது ஒரு 5 வருஷம் வரும்னா அது ஒரு 10 வருஷம் மேலவே வந்துடும். அந்த பிளாஸ்டிக் கரன்சி வந்து 10 வருஷத்துக்கு மேலே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க, லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ரெண்டாவது வந்து இது ரீசைக்கிளபிள். ஓகேவா, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுற கரன்சி வந்து பிளாஸ்டிக்கில் வந்தால் எப்படி நம்ம யோசிப்போம் இல்லையா? இது வந்து பிளாஸ்டிக் கரன்சி அப்படின்னா, இது வந்து பாலிமர் அப்படின்ற ஒரு பிளாஸ்டிக் கலந்து ஒரு பாலிமர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் வேக்ஸ், இது ரெண்டும் கலந்து தான் ரூபா நோட்டை வந்து வைக்கிறாங்க. பாலிமர் நோட் தான் ஆக்சுவலி, இது பிளாஸ்டிக் ஒரு வகை பிளாஸ்டிக் தான், இது பாலிமர் பிளாஸ்டிக்கு. இது வந்து ரீசைக்கிள் பண்ண முடியும், அந்தளவுக்கு வந்து இது மக்களுக்கு கெடுதல் கிடையாது. ஒன்று, இது மாய்ஸ்சர், அதாவது அந்த சாஃப்ட்னஸ் மாய்ஸ்சர் கொடுக்கறதுக்காக ஒரு ஒரு கண்ட்ரி வேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ஒரு கண்ட்ரி வேறு ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க. சரியா, எக்ஸ்ட்ராவாக அதில் வந்து ஆட் பண்ணுறது, ஒரு ஒரு கண்ட்ரி வேக்ஸு, இன்னொரு கண்ட்ரி வேறு ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க அந்த மாய்ஸ்சருக்கு, அந்த சாஃப்ட்னஸ்க்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த மழையில் நனைகிறதோ, இந்த குழந்தைங்க கிட்ட கொடுத்தா கிழிக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எதுவும் வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல் ஓவராக பார்த்தா பிரிண்டிங் காஸ்ட்டும் வந்து கம்மி, அதுக்கப்புறம் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், ரீசைக்கிளபிளாகவும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, 10 தடவை பேப்பர் கரன்சி அச்சடிக்கிற செலவு எவ்வளோ, அதை பாதுகாக்கிற செலவு, திரும்ப வந்து அதை ரீசைக்கிள் பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, நார்மல் கரன்சி பேப்பர் கரன்சி அடிக்க ஒரு பத்து ரூபா செலவு, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான், ஒரு 10 ரூபா செலவு அப்படின்னா, இந்த பிளாஸ்டிக் கரன்சி எல்லா செலவும் ஒரு 5 ரூபா 4 ரூபாக்குள்ளே அடங்கிடும். நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 5 ரூபா 4 ரூபான்றது அந்த அமௌண்ட் கிடையாது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சரியா, அதாவது ரொம்ப கம்மி, பாதிக்கு பாதி 50% வந்து கம்மி ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் பிளாஸ்டிக் கரன்சி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறையா கண்ட்ரிஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலையும் பிளாஸ்டிக் கரன்சி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, உண்மைதான். ஆர்பிஐ வந்து இது ஃபார் எக்ஸாம்பிள்காக, அதாவது ஒரு ட்ரையல் அப்படின்னு வச்சுக்கலாமே, ஒரு ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்றதுனால 2013 ஆர்பிஐ வந்து 10 ரூபா நோட்டை மட்டும் வந்து பிளாஸ்டிக் கரன்சியாக வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணல, சில ஸ்டேட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. சரியா, அது எந்தெந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கொச்சி, மைசூர், ஜெய்ப்பூர், சிம்லா, புவனேஸ்வர், இந்த 5 ஸ்டேட்டுக்கு மட்டும்தான். அது ஏன் இந்த 5 ஸ்டேட்னா, இந்த 5 ஸ்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிளைமேட்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளைமேட், அங்கே அட்மாஸ்பியர் வந்து கொஞ்சம் வேறு வேறு அட்மாஸ்பியர். ஸோ அந்தந்த அட்மாஸ்பியரில் அது எந்த அளவுக்கு வந்து இருக்குது, அதோட ட்ரையல் வந்து எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு அதோட பிஹேவியர் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் ஒரு வேறு வேறு கண்டிஷன்ஸில் இருக்க ஒரு வேறு வேறு ஸ்டேட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, சரி, நிஜமாகவே பிளாஸ்டிக் கரன்சி எல்லார் கைப்பழக்கத்துக்கும் வர அளவுக்கு சிச்சுவேஷன் போச்சுன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் டாடா பை ஃப்ரம் காயோ, சீ யூ.